அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அன்னோழி இந்த படத்தோட முழு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து கதைக்குள்ளே போயிடுறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து கட்டி தொங்க விட்றாங்க. கட்டி தொங்க விட்டது மட்டும் இல்லாமல் அவங்க மூணு முகத்தில் வந்து காயப்படுத்துகிறாங்க. காயப்படுத்தி அவங்க உடம்புல உள்ள ஆத்மாவை வந்து ஒரு பொம்மைக்குள்ளே போட்டு அடைக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் வந்து காட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குன்னா வந்து அந்த ஊருக்கு வந்து ஒருத்தர் ஏதாவது நியூஸ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கவர் ஸ்டோரி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த சர்ச் பக்கம் வந்து வராரு. அந்த சர்ச் பக்கம் வந்ததுக்கப்புறம் வந்து இவருக்கு என்ன நடக்குன்னா வந்து அங்கே ஒரு மரத்தை வந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணை கட்டி வச்சிருந்த மரத்தை அதை பார்த்தோன்னே வந்து இவருக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குது. உடனே வந்து அந்த மரத்துக்கிட்ட போகிறாரு. மரத்துக்கிட்ட போனே வந்து மரத்துக்கீழே வந்து ஒரு பொம்மை வந்து கிடைக்குது. பொம்மை கிடச்சோடனே வந்து இதை வச்சு ஏதாவது ஸ்டோரி பண்ணாமா அப்படின்னு சொல்லி நினச்சி தன் கூட அந்த நண்பரை வந்து கூட்டிகிட்டு வராரு. கூட்டி வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு வந்து அந்த பொம்மையோட தலையை போட்டு நசுக்கி விட்டுறாரு. நசுக்கி விட்டதுக்கப்புறம் அவர் நண்பரை வந்து அந்த பொம்மையை வந்து பார்க்க சொல்கிறாரு. இதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சுறாரு அவங்க நியூஸ் ஏஜென்சிக்கு. அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் இவர் சரி ஓகே ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு கதை பில்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அதை என்ன கதை பில்டப் பண்ணான்னு சொல்லி யோசிச்சு காரில் வந்து ஓட்டிக்கிட்டே போகிறாரு. அப்போ திடீர்னு வந்து ரோட்டில் ஒரு பொண்ணு வந்து நின்றுருப்பா. நின்றுருக்க பார்த்தோன்னே வந்து இவன் உடனே வந்து யாராவது நடுவில் நின்று காரை வந்து வேறு பக்கத்தில் இருப்பாங்களே உடனே வந்து காரை வந்து திருப்பி ஒரு காட்டுக்குள்ளே வந்து விட்டுறாரு. விட்டுட்டு வந்து இறங்கி வந்து போய் பார்க்குறாரு. அந்த சர்ச் பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு வந்து வந்து அவள் பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்சுட்டு வந்து திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துறான். மயக்கம் போட்டு விழுந்தோடனே இந்த பொண்ணை தூக்கிட்டு சர்ச்சு கூட வந்து கொண்டு போகிறாரு இந்த ஆள். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர் வந்து டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. ஃபோன் பண்ணி டாக்டர் வந்து பார்த்தோன்னே வந்து ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து செக் பண்ண டாக்டர் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சைகையாட கேட்குறாங்க. ஏன்னா வந்து அவளால் கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்து அந்த டாக்டர் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரும் வந்து கூட வராரு. அவர் வந்து சொல்கிறார் அந்த பொண்ணு ஏதோ பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவள் பேசினாளா, அவள் பேச மாட்டாளே, அவளோட கேட்கவும் முடியாது பேச முடியாது அப்படின்னு வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இவரை வந்து ஒரு ஹோட்டலை வந்து விட்டுட்டு அந்த டாக்டர் அம்மா வந்து கிளம்பிடுறாங்க. ஹோட்டல் எடுத்தோடனே இவர் வந்து அடுத்த நாள் வந்து நியூஸ் ஏஜென்சி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட என்னோடய வண்டி இங்கே ரிப்பேர் ஆச்சு வர லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே அந்த வண்டி ரிப்பேர் பண்ண இடத்த விட்டு அந்த சர்ச்சுக்கிட்ட பக்கத்தில் வந்து போகிறாரு. அந்த சர்ச்சில் வந்து எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரே பண்ணிகிட்ருக்கப்போ இவர் காப்பாற்றினாலே அந்த பொண்ணு பேர் வந்து ஆடிஸ். அவள் உடனே வந்து சர்ச்சிலேருந்து ஓடிக்கொண்டு போய் அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாள். நின்று வந்து மரத்தை வந்து தொடுறான். தொட்டதுக்கப்புறம் வந்து அவள் என்ன நினைக்கிறான்னா பேச ஆரம்பிக்கிறாள். திடீர்னு பேச ஆரம்பிச்சோன்னே சுற்றி விட மக்களுக்கு இடம் ஆச்சரியம். என்னடா இவ ஊமையாச்சு காது கேட்காதாச்சு எப்படி பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது அவள் எல்லாருக்கும். உடனே வந்து அவள் தொட்டு உடனே சொல்கிறான் மேரி இது மாதிரி வந்து பல அற்புதங்களை நிகழ்த்த போகிறாங்க, நீங்கள் அவங்கள நம்பினா மட்டும் போதும் அப்படின்னு வந்து எல்லா சுற்றி இருக்கவங்க மக்கள்கிட்ட எல்லாட்டையும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பையன் வந்து ஒரு வீல் சேரில் வந்து வந்திருப்பான். உடனே வந்து அவன் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா பையனை வந்து ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி அந்த பையன் மேலே பண்ணிட்டு இப்போ ஒன்றா நடக்க முடியும் வா 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 அப்படின்னு சொல்லி நடக்க வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து நடந்து வந்துடுறான். நடந்து வந்தோடனே இந்த விஷயம் வந்து உலக நியூஸ்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிடுது. இப்போ அந்த நியூஸ் ரிப்போர்ட் இருந்தாலும் அவரும் வந்து இந்த விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்கிறார் மேரி இது மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து நிகழ்த்த போகிறாங்க, நீங்கள் மேரியை நம்மனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆகிது. உடனே சர்ச்சை சுற்றி உடனே வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லோரும் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த மரத்தை வந்து பாதுகாப்பு அடைய மாதிரி ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. உடனே வந்து அந்த நியூஸ் சேனல் வந்து இவருக்கு ஃபோன் வந்து நீ அந்த பொண்ணை பற்றி நிறையா இன்டர்வியூ எடு, உனக்கு வந்து எடிட்டர் ப்ரொமோஷன் தரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து சரி ஓகே என்னால் முடிஞ்சாலும் நான் நிறைய இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இன்ட்ரிவ் பண்ணுறாரு. இன்ட்ரிவ் பண்ணப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறேன் நான் வந்து இந்த மியூசிக்கு இதெல்லாம் வந்து இப்போ தான் கேட்குறேன், கேட்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு வந்து இவர்கிட்ட வந்து சும்மா கேஷுவலாக பேசிக்கிட்டே இருக்கேன். மேரி அவள் அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். மேரி வந்து அவளை வந்து நம்ப சொல்கிறாரு, நம்மனா வந்து நமக்கு இது போல் வந்து மிரக்கல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த பொண்ணு. சொன்னேன்னா வந்து சுத்தியோட ஃபாதருக்கு எல்லாருக்கும் வந்து ஆச்சரியமாயிரும். ஆனால் அந்த சர்ச்சிலோட ஃபாதருக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு என்ன சந்தேகம்னா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகமாக வர ஆரம்பிச்சிடும். உடனே வந்து இவர் வந்து ஹோட்டலுக்கு வந்து கிளம்பி போயிடுவார். நம்ம இவர் நியூஸ் ரிப்போர்ட்டர் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஹோட்டலுக்கு போய் கிளம்பினோடனே வந்து அவரை பார்க்க வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்திருப்பாங்க. வந்தோடனே வந்து ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவான் இது மாதிரி வந்து நான் வந்து சர்ச்சில் தான் இந்த கவர் ஸ்டோரி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து அந்த பொண்ணு திடீர்னு எப்படி பண்ணால் அதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். மேரியோட
இது வந்து முன்னாடியே வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, இப்போ வந்திருக்கதா வந்து சொல்கிறாங்க, அதனால் மக்கள் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா. அப்படியே வந்து இவங்க பேசிக்கிட்டே வந்து அந்த சர்ச் பக்கம் வந்து வாக்கிங் போகிறாங்க. அடுத்த நாள் போகும்போது வந்து ஒரு ஆத்தங்கிற ஓரத்தில் வந்து ஒரு வீடு வந்து இருக்குது. இந்த வீடு யாரோடது அப்படின்னு வந்து இந்த வீடா ஒரு பொண்ணோடது, அந்த பொண்ணு மூலமாக வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து பல ஆபத்துக்கும் வந்திருக்கு, 80s வாழ்ந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து டவுட் ஆயிடும். ஏன்னா வந்து இவர் நொறுக்கின அந்த பொம்மை வந்து 80s செதுக்கப்பட்ட பொம்மைன்னு அதில் வந்து எழுதியிருக்கும். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னேன், எனக்கு இப்போ தான் வந்து எல்லாமே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் அங்கே போய் வந்து எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போவார். இந்த பக்கம் வந்து சர்ச்சில் வந்து அவர் அந்த பொண்ணை வளர்த்த ஆலெக்ஸை வளர்த்த ஃபாதர் இருப்பார்ல, அவர் வந்து இவர் ஒரு புக்கை டைரியை வந்து கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சிருந்து சர்ச்சில் வந்து உட்காந்து பார்த்துட்டு வந்து இவர்கிட்ட வந்து அந்த மேரிங்கிற அந்த பேய் வந்து வந்து பேச ஆரம்பிக்கும். இப்போ பேச ஆரம்பித்தேன் என்ன சொல்லணும்னா வந்து இது மாதிரி வந்து என்னை எல்லோரும் நம்புங்க, நம்பினா நான் உங்களுக்கு நல்ல அற்புதங்களை நிகழ்த்துவேன், என்னை நம்பாத அவங்களுக்கு அழிவுதாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பேய் மாதிரி ஒரு முகம் மாதிரி அங்கே வரும். வந்து அந்த ஃபாதரை வந்து பயமுறுத்தி அவரை வந்து அங்கேயே வந்து தூக்குற தொங்க விட்டுரும். இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆரம்பிச்சிடும். உடனே வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து அந்த நியூஸ் பேப்பருக்கு தெரிய வந்துடும் இந்த இவர் கொண்டது வந்து ஆலெக்ஸோட முன்னோட மேரி தான் அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே வந்து மேரி வந்து திரும்ப அடுத்த நாள் போய், அதாவது ஆலெக்ஸ் வந்து திரும்ப அடுத்த நாள் போய் அந்த மரத்தை வந்து தொட்டு பார்த்துட்டுருப்பா. தொட்டு பார்த்துட்டுமா சொல்லுவேன், நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்களுக்கு இங்கே அற்புதம் வந்து நடக்க போகுது, நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் ஆத்மா வந்து மேரிக்கு வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலெக்ஸ் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் கண்டிப்பாக அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம்னு சொல்லி சுற்றி விட மக்கள்லாம் சொல்லிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த சுற்றி கூட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்டை இந்த சர்ச்சோட ரெக்கார்ட்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்பார். உடனே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அது பின்னாடி அந்த பில்டிங்கில் இருக்குது அப்படின்வாங்க. உடனே இவளும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் போய் சர்ச்சோட ரெக்கார்ட்லாம் தேடுவாங்க. தேடினதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு டைரி மாதிரி ஒன்று கிடைக்கும். அதில் என்ன இருக்குன்னா வந்து இந்த அந்த முன்னாடி ஒரு பொண்ணை வந்து எரிச்சாங்க, அந்த பொண்ணை பற்றி வந்து எழுதியிருக்கோம். அதாவது வந்து இந்த பொண்ணு மூலமாக வந்து நிறையா அவங்கள குணப்படுத்திகிட்டு இருந்தா, அப்புறம் வந்து உடம்போட ஆத்மாடாக வந்து கேட்டா, அது அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண வந்து சர்ச்சுக்கு எதிராக இந்த தீ ஆத்மா வளர்றதுனால வந்து நாங்கள் அவளை தூக்கிற தொங்க விட்டு அவள் ஆத்மா வந்து அந்த பொம்மையில் வந்து அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதை படித்து முடிச்சோம்னா இதை எப்படியே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் அந்த ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த பேய் வந்து வந்துடும். வந்தோடனே வந்து ரெண்டு பேரும் வந்து பயந்து ஓடி வெளியே வந்து குதிச்சிருவாங்க. குதிச்சதுக்கப்புறம் வந்து உடனே வந்து இவங்க போய் அங்கே போய் நிப்பட்டுறன்னு சொல்லி பார்ப்பாங்க. அங்கே உடனே அவள் சுற்றி வந்து ஒரே போலீஸ் ப்ரொடெக்ஷன், என்ன வந்து அவங்க வந்து பாப்புலர் ஆகிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறதான் நடக்குது, எல்லாத்தையும் வந்து குணப்படுத்துகிறாங்க, இப்படி நிறையா விஷயம் நடக்கிறதுனால வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க. ஆலெக்ஸ் அவங்க கிட்டே வந்து நெருங்க முடியிட்டேன் இவங்களால். உடனே வந்து சர்ச்சில் மற்ற ஃபாதர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நம்ம சர்ச்சுக்கு பேரும் புகழும் கிடைக்குது, அதனால் வந்து இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்காரனை வந்து இங்கே வரவிடாதீங்க, ஏன்னா வந்து இவன் வந்து நம்ம பழப்பையே வந்து கெடுத்துருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு வந்து முடி பண்ணிவிட்டு அவனை வந்து வரவணமாக தடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆலெக்ஸ் வந்து அதுக்கடி நைட்டு வந்து மக்கள்லாம் கூப்பிட்டுறா, கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து இது பண்ணுறா, நீங்கள் வந்து மேரியை நம்பணும் மேரியை நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடி இவனை அந்த டாக்டர் அதாவது இவன் ஃப்ரெண்டும் அப்புறம் இவனை வந்து ஓடியாராங்க அந்த கூட்டியிருக்க இடத்துக்கு. ஆனால் வந்து அவள் உடம்பு கூட இருக்க அந்த மேரி வந்து இவங்களோட ஆலெக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து இது மாதிரி மேரியை நம்பணும் மேரியை நம்பணும் இப்படியே வந்து போயிட்டுருக்கு போயிட்டுருக்கப்போ அதுக்காட்டியே வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து வந்துடுறேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து சொல்லுவேன், ஏன்னா வந்து நான் என்னோட பர்த்திக்கை லாபத்துக்காண்டி தான் வந்து இது மாதிரி வந்து ஆலெக்ஸை வந்து பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பக்கம் வந்து அவரோட ஃப்ரெண்டு கடை வந்து சொல்லுவாள், செய்கை மூலமாக வந்து என்ன உள்ளே இருக்க மேரியை நம்பாத மேரியை நம்பாத அப்படின்னு சொல்லி செய்கை மூலமாக சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் வந்து அவருக்கு அவருக்குள்ள இருக்க மேரியை வந்து ஆலெக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் கடைசியாக வந்து ஆலெக்ஸ் வந்து மேரியை வந்து டேக் ஓவர் பண்ண உடம்ப வந்து ஆலெக்ஸை வந்து சொல்லுவாள், அது வந்து சொல்லுவாள் சொல்லும் போது என்ன சொல்லுவான்னா வந்து ஆமாம் இவர் சொல்கிறதா உண்மை, நான் நியூஸ் பேப்பர்க்காண்டி தான் வந்து இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து மேரி வந்து அங்கே வந்து வந்துடும். அந்த பேய் வந்து அந்த அங்கே ஒரு ஃபாதர் நின்றுட்டுருப்பாரு, அவர் வந்து கொண்டுரும். கொன்னதுக்கப்புறம் வந்து சுற்றி நெருப்பாக வந்து பரவிடும், எல்லாரையும் வந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு வரும் இந்த நியூஸ் பேப்பர்னு சொல்லி கொள்ளலாம்னு சொல்லிட்டு வரும். அப்போ வந்து இந்த ஆலெக்ஸ் இருக்கால ஆலெக்ஸ் வந்து தடுத்துருவான். அடுத்தோடனே வந்து மேரி வந்து அவளை வந்து தொடுவா, அவளோட கேட்குற திறன் பேச்சு திறன் வந்து எல்லாமே போயிடும். அதுதான் எடுத்தனால வந்து அவளும் வந்து மேரியும் வந்து அங்கேருந்து அழிஞ்சு போயிடுவாள். இதோட வந்து அடுத்த நாள் வந்து இந்த நியூஸ் ரிப்போர்ட்டும் அவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க. அப்போ ஆலெக்ஸ் வந்து அது எப்போதும் போல செய்கையிலேயே வந்து பேசிகிட்ருக்கா. அப்புறம் வந்து ஆலெக்ஸை வந்து அவங்க ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறாங்க நியூஸ் ரிப்போர்ட்டுன்னு அந்த கூட வந்தவங்களும். இதோட வந்து இந்த படம் வந்து முடியுது. நன்றி.